பாபுஜி தோசை கடையை கேட்டீங்கன்னு சொன்னா வீடியோ போட்டா இவர் ஒன்றிருக்கார் அடுத்து ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் ரெண்டு பேரும் குடும்பம் தான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா அவங்க சண்டை பிடிக்கிற அதுக்குள்ள ஏன் இந்த கடையை நீங்க தெரிவு செஞ்சு வரீங்க ஏறாவூருக்கு தான் காட்டுப்பள்ளி வீதி அப்படின்னு சொல்லி ரோட் ஒன்று இருக்குது. அந்த ரோட்ல வந்து பாபுஜி தோசை கடை அப்படின்னு சொல்லி மிச்சம் ஃபேமஸான ஒரு கடை உண்டு. ஏறாவூர்ல யார்கிட்ட கேட்டாலுமே வந்து தெரியுமென்று சொல்றாங்க. என்ன அவங்களோட சாப்பாடும் வந்து நல்ல டேஸ்டா இருக்கு, அதே நேரத்தில் வந்து பிரைஸும் வந்து நல்ல எஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். காட்டுப்பள்ளி வீதி ரோட்ல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பள்ளி ஒன்றிக்கு அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நூறுசலாம் பள்ளின்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து காட்டுப்பள்ளின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த அருகிது கடை, தோசை கடை. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம போய் சாப்பிட போகிறோம். சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லொக்கேஷன் லிங்கும் போடுறேன், வாங்க உள்ளுக்கு போய் சாப்பிட்டு பார்ப்போம். இவர் தான் இந்த கடையில் வந்து அவங்களோட குடும்பத்தை தவிர வேற யாரால் வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் தான் வேலை செய்கிறாரு. அப்போ அவர் கருத்து அவர் எப்படி அவர் பொஸ்ஸை பற்றி எப்படி கிடைக்காருன்னு பார்த்தீங்கன்னாலே அவங்களை விளங்கும். அவங்களோட அந்த பழக்கிற விதங்கள் அவங்கள பிள்ளைகள் எல்லாரும் நல்ல மாதிரி பழகுவாங்க. 11 மணிக்கு முடிஞ்சு காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறேன், 12 மணி வரைக்கும் இருக்கும் கடை. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10:30. என்ன விஷயம்னா நான் ஃபோன் எடுத்து சென்ன நான் வச்சிருங்க நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சின்ன ஒரு வேலையாக போயிட்டு அப்போ அதனால் வச்சிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து என்னென்னு சொன்னால் அந்த கறி வந்து வேறையாக கொடுக்குறல்லன்னா அந்த அதுக்கு வந்து அதை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் வந்து அதில் அவங்களோட சரியான ஒரு டேஸ்ட் வந்து மெயின்டெயின் ஆகும் அப்படின்றதுனால இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி தந்திருக்காங்க. டேஸ்ட்டே பார்ப்போம். இட்லியும் வந்து முடிகிற டைம் நமக்காக வேண்டி வச்சுருக்காங்க. ஸோ அதான் இப்படி இருக்கு. வீடியோ கான் வித்தியாசம் மஞ்சள் இல்லையா, இப்படி தான் கொடுக்குறியா, நல்லா இருக்கு. இல்லையெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கு. என்னென்ன கறி மிக்ஸ் பண்ணுவீங்க? சைவ கடையில் நம்ம சாப்பிடக்குள்ள என்ன நெறியுமோ அதை வந்து இங்கே ஃபுல்லாக மெயின் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுல்லாக வந்து இதில் என்ன அதை கறி தண்ணி மாதிரி டிக்காரி டிக்காரிக்கும் உண்மையாதான். அதுக்காக தான் ஊற்றி சார். டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கு. நீங்கள் வந்தீங்க என்ன சொன்னால் மஸ்ட் ட்ரை டிஷ்ஷில் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸும் வந்து எஃபோர்டபுளாக தான் இருக்கி. நான் அந்த போர்டையும் வந்து போடுறேன். 3 தோசை 150 ரூபாண்ணே எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டும் அந்த அறிவுது. அதில் 2 தோசை வந்து 100 ரூபா, 3 தோசை 150 ரூபா, 4 தோசை 200 ரூபா போகிறோம். ஒன்றொன்றுக்கும் 50 ரூபா படி அவங்க ப்ரைஸ் போட்டிருக்காங்க. நான் கறியெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வருவேன். அதை விட முட்டை தோசை 150 ரூபா. சாப்பாடு வந்து நான் எல்லோரும் செல்லும்போது நினைக்கல இந்தளவு விரிக்கும்னு சொல்லி நல்லா இருக்கு. நீங்கள் வந்து கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சட்னியா நினைவு கொஞ்சம் உரப்பறிக்கணே
பச்சை வச்சிக்கலாம் இல்லை இதே போதும் 150 ரூபாய்க்கு வந்து நல்லாவே போதும். இது வந்து வடை பருப்பு வடருகி இது கீழே வடையா உளுந்து வரையும் இருக்கியவங்க சின்னனா இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து எல்லோரும் வந்து ஃபேமிலியாக தான் செய்கிறாங்க. பாப்பா இருக்காது, மகன் இருக்காங்க, ஒரு குடும்பமாக வந்து ரன் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசி நிறைய விஷயத்த பேசி தெரிஞ்சு கொள்வோம். சாப்பிட்டுவிடும் சந்திப்போம். இல்லை மூணு பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களோட பேர் பதினஞ்சு வருஷமா அவன் அந்த 15 வருஷமாக அவர் வாரம் இருந்துச்சுன்னா ஆரம்பத்துலேருந்து வாரார். அவர் ஓ ஆரம்பத்துலேருந்து வாரார். நான் சின்ன வயசுலேருந்து இந்த கடையெல்லாம் ரெகுலர். இந்த கடை தான் சாப்பாடுலாம் எப்படி சாப்பாடு வந்த மாதிரி நல்ல. இந்த ஏன் நீங்கள் இந்த கடையை நீங்கள் தெரிவு செஞ்சு வரீங்க? என்ன தோசைங்கிறது பிராண்ட் இன்னும் மட்டும்தான் பாபுஜி சின்னதான் தோசை தோசை அப்படியே பாபுஜின்னு சொன்னால் தோசை அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஆகி வச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பேருக்கும் வந்து ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும், ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும். இங்கே வந்து தோசைன்னு சொன்னால் ஏறா வரல பாபுஜி அப்படின்னு சொல்லி தான். இது ப்ரைஸை பற்றி என்ன நினைங்க? இந்த ப்ரைஸ் இந்த காலத்துக்கு எப்போ டபுளாக இருக்கீங்க? ப்ரைஸ் ஓகே பரவாயில்லையா இல்லை நல்லா இருக்கா? இல்லை ப்ரைஸ் இந்த நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாப்பாடு எப்படி இருக்கீங்க? சாப்பாடு நல்லா தான் இருக்கீங்களா? பெருசாக பிள்ளையாக வைக்க மாட்டீங்களா? புரிசி தானே அது கூட எடுக்கும். அப்போ அவர் எடுக்கும் நினச்சிட்டார். எல்லோரும் வந்து பேசுகிறதுக்கு சை அரிப்பாங்க. பட் பிரதர் வந்து பேசுவார். எங்களை என்ன பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. என்ன வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்? என்ன வீடியோ பார்த்துருக்கீங்க? லாஸ்ட்டாக உங்களோட வீட்டை வந்து எடுத்தீங்க தானே? வீட்டு ஹோம் டூர் சாய் அதை பார்த்தேன். நம்மளோட ஹோம் டூர் வீடியோ பார்த்துருக்காரு. தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து நம்மள சப்ஸ்கிரைபர் தான் அவரும் வீடியோவும் பார்த்துருக்காராம். ரைட், ஃபெஸ்ட்டுக்கு வந்து எல்லாருக்கும் பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வீடியோன்னு சொல்லக்குள்ள. இப்போ வந்து நம்மளோட இருக்கிற யாருன்னு சொன்னா சனுசன்னு சொல்லி. அப்போ நான் உண்மையாக இவரை என்ன நினச்சிட்டு இருந்தேன்னு சொன்னால் மௌலகி சொல்லி தான் தாடியெல்லாம் பார்த்துட்டு. அப்போ இவர் என்ன செய்வார்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டால் இவர் ஒன்றிருக்கார். அடுத்து ஃபர்ஸ்ட்லான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். ரெண்டு பேர் ஓ ரெண்டு பேரும் குடும்பம் தான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவங்க சண்டை பிடிக்கிறார். அதுக்குள்ள மாறி நமக்கு காய்க்கிறார், அவர் காய்க்கிற, இவர் காய்க்கிற மாதிரி அப்படி. அப்போ அந்த டைமில் ஏறும் அவருக்கு வர டைமில் ஒரு நினப்பு வந்துச்சு. அப்போ அவரையும் கால் பண்ணி கூப்பிட்டேன். கடைசியில் பார்த்தா அவர் வந்து கடைக்காரங்கிறத வந்து சொந்தம் தானே. அப்போ எல்லாம் ஒரே தாய் குடும்பம். அப்போ இவர் இவ்வளோ நாளாக நமக்கு இது செஞ்சுட்டு இருக்காரு. செல்லலை இப்படி ஒரு கடை இருக்குது, ஃபேமஸான கடை இதுன்னு செல்லலை. ஏன்னு செல்லலைன்னுட்டா சிரிக்காரு. அப்படி தான் குடும்பமாக இருந்தாலும் வந்து செல்லாமல் இருந்திருக்காரு. செல்லி இருந்தால் நாங்கள் வந்து வீடியோ செஞ்சுருப்போம். அப்போ இன்றைக்கு வந்து சனுஷ் பிரதர் வந்து நம்மளோட ஜாயின் ஆகிருக்காரு. எங்கள் வீடியோவில் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். என்ன வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்? இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோ ஒன்று இல்லையா? இதுதான் பிடிக்கும். ஏன் பங்க வீடு வீடியோ தான் பிடிக்கும். சரி, அப்போ இதை இது கரெக்டாக இது வராது வீடியோ வீடியோவில். இப்போ என்னென்னு சொன்னால் தோசை முட்டை தோசை எடுத்துருக்கோம். சரிங்க
இவர் வந்து இங்கே சாப்பிடலையா என்ன சொன்னா இங்கே பராட்டா இல்லாதுக்காண்டி ஒரு வேற கடையில் சாப்பிட்ருக்காரு எங்க எங்க வேலை தான் இதுக்குள்ள எப்படி நல்ல சூடாக மிதிக்கி முட்டை வாசனையும் நல்லா வந்து நல்லா இருக்கு. நீங்கள் வந்து முட்டை ரொட்டி தின்னீங்க பராட்டாவில், இது வந்து முட்டை தோசை சொப்தாரி சட்னி மிருகி சாம்பார் மிருகி உங்களுக்கு வேண்டியதுன்னு இல்லை அவங்க செட் பண்ணி தரக்குள்ள இரண்டையும் சேர்த்து தான் தருவாங்க. அதுக்கு வேற சார்ஜ் இல்லையா? மூணு எடுத்தீங்கன்னு சொன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். அதில் தரமான சாப்பாடு, விலைக்கு ஏற்ற சாப்பாடு, சீப் அண்ட் பெஸ்ட்னு சொல்லி பார்க்கக்கூட நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, என்னோட குவான்டிட்டியும் சட்டப்படுறீங்க. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் சாப்பிட்டு முடிஞ்சு அவங்களோட பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு சொன்னால் டேஸ்ட் ஒரு விஷயம், அடுத்தது வந்து ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லொரு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எஃபோர்டபுள் அருகி நேரத்தில் வந்து குறைய தான் வச்சுருந்துருக்காங்க. பட் இது வந்து இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விலைகளில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொன்னால் நாட்டில் எல்லாத்துக்குமே வந்து விலை கூடியிருக்கு அப்படின்றதுனால இந்த ஷொப்பை வந்து நடத்திட்டு இருக்கிறது வந்து இவங்க தான். அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசுவோம். உங்களோட பேர் என்ன? இந்த கடையை வந்து எவ்வளோ காலமாக நடத்துறீங்க? 15 வருஷம். 15 வருஷமாக நடத்துகிறாங்க. இந்த தோசை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்களா, இல்லை இதில் முதல்ல கான்செப்ட் எப்படி ஆரம்பிச்சு? நானாகவே எனக்கு ஒரு ஆள் செஞ்சு சொல்லி தந்தேன், நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்டாலில் 50 ரூபாய்க்கு 5 தோசை விற்றேன். 50 ரூபாய்க்கு மாவு 71 ரூபா கிலோ, ஒரு கிலோ 71 ரூபா. அதே மாவு 400 ரூபா வரே. இப்போ 3 தோசை 150 ரூபாய்க்கு 150 ரூபா சாம்பார் சட்னி எல்லாம் வைக்கிறோம். எல்லாம் வைக்கி ஆனால் எங்கள்கிட்ட கஸ்டமர் எல்லாம் பெருமைன்னு சொல்கிறான். பெருமை சொல்கிறான் பார்த்தாலே. எதுவும் சொல்ல எதுவுமே எங்கள் கடை கம்ப்ளைண்டே கிடையாது. உங்களுக்கும் பிளங்கும் மக்கள் இப்பெல்லாம் கணையமா நிறைய அவுட்டேஷனாக்கெல்லாம் வருவாங்க இங்கே. நீங்கள் இப்போ 50 ரூபாய்க்கு 5 தோசை வைக்கக்குள்ள மாற்றி எவ்வளோ போனேன்? 73 ரூபா. 1 கிலோ 73 ரூபா. இப்போ 400 ரூபாயிலேருந்து இந்த கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ 260 ரூபா போகுது ஒரு கிலோ. ஆனால் மாவுக்கு மட்டும் தான் குறை, மற்ற எல்லாம் இல்லை. மற்ற சாமான் எல்லாம் இல்லை. இல்லாடி மற்ற சாமான் எல்லாம் இல்லை. ஒரு சாமான் இல்லை. மரக்கட்லேருந்து எண்ணெய்லேருந்து முட்டை எல்லாம் இல்லை. அது மாவுக்கு கூடுதலாக சொப்டாகிறதுக்கு காரணமே முட்டை தான். இட்டவும் போட்டு சொப்டாகும். இப்போ நீங்கள் இந்த தோசை கடை செய்கிறதுக்கு முதல்ல என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? நான் ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று. ஐஸ்கிரீம் கடை ஒன்று வேறேங்க கல்முனையில், பாபுஜியில் வேறேங்க. பாபுஜியில் அதே பேரை தான் எங்கேயும் வச்சுருக்கீங்க? அதே பேர் தான் வச்சு. அது என்ன காரணம்? அது ஒரு எனக்கு ஒரு லக்கான பேர். லக்கான பேர். ஆ, இந்த கடை பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபுஜி தோசை கடை. இப்போ கல்முனையில்ண்ணே, கல்முனையில் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கடை. பாபுஜி ஸ்கூல்ஸ் போட்டுண்டி ஃபேமஸான ஒரு கடை. இங்கே வராது. அங்கே எத்தனை வருஷம் வரீங்க? 8 வருஷமாக இருந்தேன். 8 வருஷமா. அங்கே ஐஸ்கிரீம் நல்லா இருக்குமா? அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சம்டைம். தெரியும். இப்போ அதே பேரில் தான் இங்கேயும் வந்து தோசை கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி தனி ஆட்கள் போட்டு செய்கிறீங்களா இல்லை என்ன? நாங்கள் ஒரு ஸ்டாஃப் ஒன்று தான் வைக்கிறீங்க. அப்புறம் நாங்கள் எங்களை சகோதரம் மகன். எத்தனை பேர்? ரெண்டு பேர். பேர் என்ன? ரெண்டு பேர். அதாவது மின்வாய் அகமது மின்வாய், அதே முகமது பௌசான். முகமது பௌசான் அகமது மின்வாய். இப்போ குடும்ப கடை இது? குடும்ப கடை. நான் தான் சமையலுக்குண்டு வேற ஆள். நான் தான் செய்வேன். நீங்கள் சரி, நானே செய்வேன். நான் செஞ்சு தான் எனக்கு அதான் திருப்பி இன்னொரு வேலை வரணும். வேலைக்கு ஒரு ஆள் போட சமைக்கிறதுக்கு எந்த கையால் எல்லாம் செய்வேன். சமையல் சகல மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதெல்லாம் நான் தான். திருப்தி அடிக்கும். வேற ஆகல இல்லை. நான் மாவுக்கு கையால் செய்யறதுல மெஷின் அடிக்கிறேன். எல்லாம் மெஷின். என்ன தோசையும்? தோசை உளுந்து வடை, இட்லி பருப்பு வடை, முட்டை தோசை, அதே பெரிய போ. இந்த விலை உங்களுக்கு கட்டுப்படியாக எங்களை இதுக்கு இன்னைக்கு உள்ள லாபத்தை விட
மக்களுக்கு கொடுக்கணும் செய்வதான் அந்த இது எடுபட்டு. உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ? ஐம்பத்தாறு. ஐம்பத்தாறு வயசு. அப்போ 56 வயசில் ஒரு திருப்திகர மேனேஜர் ஆனதுன்னா பிள்ளை லாபத்தை விட மக்களுக்கு திருப்திகரமாக கொடுக்கறது தான் மக்கள். அந்த பேர் வந்து மக்கள் சாப்பாடு லாபம் லாபம் அதான் அந்த விலையை பார்த்துட்டு தானே யோசிக்கிறேன். இந்த காலம் இதை விட குறைஞ்சிருக்கலாம் விலையை. நான் குறைஞ்சிதான் விற்றேன். மத்திய சாமி இப்போ விலைவாசி கேசி 1600 கேசி இன்றைக்கு 5000 கேசி. அதே கேசி 12000 பொருளாதார சிறைக்கு நெருங்கிதானே. இந்த டைமில் நம்ம கேசிலாம் 12000 எடுத்து வந்து செஞ்சணும். ஆனால் இதே ப்ரைஸ் தான் இதே ப்ரைஸ் தான் 12000 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 மாதம் மட்டும் இந்த கேசி அதே விலையை தான் எடுத்து வந்தேன். இது வந்து நான் இந்த இதே விலைக்கு தான் விற்றேன். இந்த மக்கள் கொடுப்பாங்க இந்த கேச விலை கூடன்னு சொல்லி சாமான விலை கூட்ட இல்லை அப்படி செய்யுங்க. அதான் நானும் வந்து இப்படியான கடைகளுக்கு வீடியோ செய்கிறதுக்கு அதிகமாக விரும்புகிற காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதாபிமானம் உண்டு அவங்கள்ட்ட இருக்கும். இப்போ சின்ன இப்போ செல்லுவாங்க கஷ்டத்தை கஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த கஷ்டத்தில் இது விளங்கும்னு சொல்லி இப்போ சின்ன சின்ன கடைகளில் வந்து இப்படியாக வந்து திருப்தி அறிக்கணும் அவங்க வீடியோ செய்யும்போது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போய் சேர்றத விட. ஸோ அதனால் இந்த கடையை சூஸ் பண்ணியிருந்தேன். நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எங்கெங்கே வந்து என்னென்ன விஷயம் இருக்கோ அதை தெரியப்படுத்துங்கன்ட்டு. ஸோ அந்த வகையில் தான் இந்த கடையை வந்து நமக்கு சொன்னாங்க. அவங்களோட பொஸ்ஸோடய நம்ம பேசினோம். அவங்களோட பிள்ளைகளும் வந்து உள்ளுக்கு வேலை செய்கிறாங்க. கஸ்டமர்ஸோடையும் பேசினோம். இந்த இடத்துல வந்து வெள்ளிக்கிழமையில் ஃபுல்லாக வந்து நல்லா க்ரௌட் ஆகுமா? என்ன வெள்ளி சனி ஞாயிறு சனி ஞாயிறு லீவ் வந்தாலே வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வருவாங்க. அதுலேயும் அதுலேயும் முக்கியமானது என்ன ஆள் கூட வருவாங்க ஜமாத் வெள்ளிக்கிழமை காலையில் சுப உதவி திறக்கிறேன். வந்து 12:30 ரைட். இப்போ வந்து பொஸ்ஸோடய நம்ம பேசிட்டோம். திருப்திகரமான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்களும் வந்தால் கட்டாயம் வந்து காட்டுப்பள்ளி ரோட்டேனே காட்டுப்பள்ளிக்கு பக்கத்தில் காட்டுப்பள்ளி வீதியில் வந்து ஃபஸ்ட்டுக்கு மெயின்ல இருந்து வந்தா ஃபர்ஸ்ட்க்கு ஒரு பள்ளி வரும். ஜாமியர் பள்ளி. ஜாமிய பள்ளி அது இல்ல. ஜாமிய பள்ளி தாண்டி வாங்க. தாண்டி வரணும். அங்க காட்டு பள்ளி இருக்கு. காட்டு பள்ளி. காட்டு பள்ளி அந்த அவங்களோட பள்ளி கடை தான். வண்டி வாசல் குடி கடை. வண்டி வாசல் குடி கடை. அந்த போட் ஒன்னு போட்டுங்க பாபுஜி தோது கடை. அது யார் அது அதே போல வேறவங்கள யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஓ காட்டு பள்ளி பாபுஜி தோது கடை யார் காட்டுவாங்க. நானும் நேத்து இவங்க பேசினது குறவு வந்து விசாரிச்சேன். நம்ம உமர் ஆர்டிஸ்ட் இருக்கிறத அந்த டைப் ரைட்டர்ல செஞ்ச அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு சரியான ஃபேமஸ் ஆன ஒரு கடை தானே அப்படின்னு சொல்லி. அடுத்து சனுசன்னு சொல்லி அவரும் அந்த பிரதர்டே நம்ம பேசியிருந்தோம். அவர்கிட்டையும் கேட்டேன். அவரும் வந்து அவரோட ஃபேமிலி கடை தானே இல்லை இதாக ஃபேமஸான கடைன்னு சொன்னார். அப்போ மக்களுக்குள்ளே அது ரீச் ஆகிருக்குன்னு சொன்னால் உண்மையிலே அங்கே என்ன ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையில் தான் நானும் வந்து வீடியோ செஞ்சுருந்தேன். திருப்திகரமாக இருந்துச்சு. சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து அவங்களோட ப்ரைஸும் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா கதைச்சி பேசி பழகக்கூடியவங்க. உண்மையில் வந்து அவருக்கு அந்த விலையை இதை விட மக்களுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காரு. நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக வந்து காட்டுப்பள்ளி வீதியில் காட்டுப்பள்ளிக்கு பக்கத்தில் யார்கிட்ட கேட்டாலும் காட்டுவாங்க. இந்த ஊருக்கு வந்து என் பேரை சின்ன சின்ன பிள்ளைங்க காட்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த பாபுஜி தோசை கடையை கேட்டிங்கன்னு சொன்னால் காட்டுவாங்க. நீங்களும் வந்தால் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இதை விட நம்ம வீடியோ முடிப்போம். வருவாங்க அவங்க சாப்பிடுறாங்களா? ஓ நிறைய பேர் நிறைய பேர் வந்து சார் ஃபேமிலி வந்து செங்கலடி வந்தார் மூல எல்லாம் வருவாங்க. பேச இந்த மக்களும் வந்து என்ன செய்கிறாங்க இங்கே வந்து சாப்பிட்றாங்க. முக்கியமான காரணம் வந்து மச்சமில்லை அப்படின்னு சொல்கிற விஷயம் தான். அவங்கள்ட்ட தோசையில் வந்து முட்டை தோசை வேறு அரிக்காம அதை கேட்டால் மட்டும் என்ன செய்வாங்க போட்டு கொடுவாங்க. மற்றபடி எல்லாமே வந்து சூடாக தின்னதான் இல்லை சூடாக சூடாக சாப்பிட நல்லா இருக்கும். அப்போ இவங்களோட வீடியோ செஞ்சது சந்தோஷம். இப்படியான ஒரு நல்ல கடையை நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் தெரியப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல அதுவும் ஒரு வகையில் சந்தோஷம். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்.